இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. மயிலாடுதுறை ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது அப்படிங்கிற சிறப்பு பெற்றுள்ள நகரம் தான் மயிலாடுதுறை. மாயவரம் ஃபில்டர் காஃபி, கைமுறுக்கு, காளியாகுடி ஹோட்டல், இந்த மாதிரி நிறைய சிறப்பான அம்சங்கள் இந்த இடத்துல காணப்படுது. நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய அசிக்காடு, அண்ணாநகர் மற்றும் வடக்கு தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் எல்லாம் வசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ஊரை சேர்ந்தவங்க இறந்தா அவங்களுடைய உடலை 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டே போகணுமா. இதுல 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் மண் பாதை, 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வரப்பு வயல் வாய்க்கால்கள் தான். இறங்கி தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளயும் ஆளாகிறாங்க. அதுக்கப்புறமா ஒற்றையடி பாதை வழியாதான் சுடுகாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படுது. அசிக்காட்டை சேர்ந்த ராஜேந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னா, சுடுகாட்டுக்கு இறந்தவங்களுடைய உடலை எடுத்துட்டு செல்ல பாதை வசதி செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர், எம்பி, எம்எல்ஏக்களிடமெல்லாம் கோரிக்கை வச்சாங்களாம். வாய்க்கால கடந்து செல்ல பாலமும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். ஆனா யாருமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை சம்பவமா இருக்கு. சுடுகாடா வாய்க்கால்களுடைய கரையை தான் அரசு எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னும் ரொம்ப சோகத்தோட சொல்லிக்கிறாங்க. இதனால அவங்க கேட்கக்கூடிய அந்த சாலை வசதிகள் எல்லாம் அரசாங்கம் அமைத்து தரணும், அப்படி இல்லைன்னா அடுத்ததா கிராமத்துல யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய உடலை எடுத்துட்டு போக மாட்டோம், அவங்க உடலை வச்சுக்கிட்டே நாங்க போராட்டத்துல இறங்கவும் முடிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. எங்களுடைய பகுதி முற்றிலுமா ஒதுக்கப்பட்ட பகுதியா மாறிடுச்சு. எங்க கிராமத்துக்கு பசுமை வீடு ஒதுக்குறதே கிடையாது. கடந்த 5 வருஷத்துல ஒரு வீடு மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. எங்க ஊர்ல இனிமே யாராவது இருந்துட்டா நிச்சயமா அவங்க உடலை அடக்கம் செய்யாம போராட்டத்தை நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. மனிதனுடைய இறுதி சடங்கு கூட பல போராட்டங்களோடுதான் நிகழணும் அப்படிங்கிற கட்டாயம் நம்மளுடைய நாட்டுல ஆங்காங்கே பெருசாவே நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்மளுடைய அரசாங்கம் சீரமைத்து ஒரு நல்ல வழிவகையை ஏற்படுத்தி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கவும் செய்யறாங்க. சமூக அக்கறையோடு இன்னும் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.